ஃபோட்டோஷாப்பை பீஸா மாதிரி டெலிவரி பண்ற ஒரு சேனல் இருக்கு அது என்ன அப்படின்னா எம்டி கிரியேஷன்ஸ் ஃபோட்டோஷாப் பத்தி ஃபுல்லா சொல்லி தராங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அஞ்சு அட்ராசிட்டியான இந்த வாரத்தோட ட்ரெண்டிங்கான மொபைல் ஃபோட்டோகிராஃபி பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் போன வீடியோ பார்க்கலாம் ஐ பட்டன் கொடுக்குறேன் மறக்காம போய் பாத்துக்கோங்க எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா பேசிக்கான எப்படி எடிட் பண்றது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க ஒன்னொன்னா பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மண்டைக்குள்ள ஏதாவது மைதா மாவாது ஓடும் இன்னைக்கு வந்து இந்த அட்டகாசமான அட்ராக்டிவான அஞ்சு போட்டோகிராஃபி மொபைல் போட்டோகிராஃபி டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துருங்க வாங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எடிட்டிங் மட்டும் மொபைல் போட்டோகிராஃபி வீடியோ போட்டோகிராஃபி எல்லாம் சேர்ந்து நம்ம சேனலுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க உங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருளை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸை கொடுக்குறோம் எஃபெக்ட்டை கொடுத்தோன்னா உள்ள வரும் அதில் வந்து பிளரை கிளிக் பண்ணி ரேடியல் பிளர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிடுங்க ஃபுல் ஃபோட்டோவையும் நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரீஸ்டோரை கிளிக் பண்ணி அதில் வந்து ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் சரி நம்ம இதை வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு இதை ரீடச் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் இந்த ஃபோட்டோவோட ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் எப்படி எடிட் பண்ண தெரில அப்படின்னா அடோப் லைட் ரூம் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் பாருங்கள் சிம்பிளான பிளாக் ஸ்க்ரீனை வச்சுட்டு அப்படியே நீங்கள் சென்டரில் அந்த சென்டர் பொசிஷனில் ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் ஸ்னாப்சீட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு செலக்டிவ் டூல் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேக்ரவுண்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடுங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்னாப்சீட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா பிளாக் ஆக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிட்டு அது கீழே அப்படியே வந்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் வந்து நியூட்ரல் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அதாவது நியூட்ரல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஃபோட்டோ வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும் பிளாக் ஆகுனா பிளாக் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் டபுள் எக்ஸ்போஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஃபோட்டோக்குள்ளே போகும் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுங்க இந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் வந்து இந்த கீழே இருக்கிற மூணில் வந்து அந்த சென்டரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி இப்போ வாட்டர் ட்ராப் மாதிரி அதுக்கு பக்கத்தில் உள்ளத ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள் அதை அதுக்கப்புறம் தனியாக ட்ரா பண்ணிங்கன்னு வைங்களேன் ஃபைனல் அண்ட் ரிசல்ட்டாக நம்ம ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கையை நீட் நாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க கைக்கு ஃபோக்கஸ் வச்சு எடுங்க வீடியோவில் ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி டார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஸ்னாப்சீட்டில் டார்க் பண்ணிட்டு பிக்சார்ட்டுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராவை கிளிக் பண்ணுங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மூணு அனத்தை டாப்பில் இருக்க மூணை கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் கொடுத்துருங்க இதோட பிஎன்ஜி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே கிளித்துட்டு இது பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்தளவு குட்டியாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டேன் டிக் கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எம்டி லேயர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு மூணாவதாக இருக்க ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒப்பாசிட்டியை வந்து நல்லா கம்மி பண்ணிட்டு சைஸை வந்து ஃபுல்லாக கூட்டிகிட்டு செட் கொடுத்துட்டு எம்டி லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வரைய போகிறோம் அது வந்து எதுக்குன்னா இந்த டைஸோட ஷேடோ இருக்கிறதுக்காக பர்ஃபெக்டான ஷேடோ இருக்குது ஓகே இது வந்து இதை நம்ம இப்போ வரைஞ்சது வந்து நேராக டைஸுக்கு கீழே கொண்டு போய் போட்டுருங்க அதாவது கையை ஒட்டி கொண்டு போய் போட்டு ஒப்பாசிட்டி வந்து லேசாக கம்மி பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஓகே ஆயிடுச்சு இப்போ இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு எல்லா இருக்கிற பொருளெலாம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா என்ன எங்கள் வீட்டில் போதுமான இடம் இல்லாதனால தான் ஒரு இதாக இருக்குது ஸோ வந்து உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இப்படி ஒரு வச்சுட்டு அங்கே ஒரு டைமர் செட் பண்ணிடுங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க எடுக்கிற மாதிரி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் ஃபோனில் இருக்கிற கேமரா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சிடணும் ஃபோனை திருப்பி வச்சுட்டு டேபிளோட ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க லைட்டாக ஷேடாக வேறு அதில் இருக்கும் ஃபஸ்ட்டு கப்புக்கு வந்து ஃபோக்கஸ் வச்சு எடுத்திங்கன்னா பேக்ரவுண்டு பிளர் ஆயிரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்னாப்சீட்டில் ப்ளர் பண்ணால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் எக்ஸ்போஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்னாப்சீட்டில் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து நான் ஒரு ஃபோட்டோ பிஎன்ஜி கொடுத்துருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு மேகத்தோட இது அது மேகத்தை கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத மூணு இருக்குல்ல சென்டரில் உள்ளதில் வந்து லைட்டனை கொடுத்தோம்னா நம்ம மேகம் வந்து ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கொடுத்துட்டு இது கூடவே இன்னொரு மேகம் இருக்குது அதையும் கொடுத்துருங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த கப்புக்குள்ளேருந்து வெளியே வர்ற மேகமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதை நான் வச்சுருக்கேன் ஓகே டிக் பண்ணிட்டேன்
இப்போ வந்து அந்த மூணு அந்த ஸ்னாப்சீட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படின்னு. அதில் போயிட்டு இந்த லைட்டன் கொடுத்துட்டு இப்போ நான் வரைய போகிறேன். அதாவது நல்லா ஜூம் பண்ணி இப்போ நான் வரைஞ்சேன்னு வைங்களேன், அந்த கப்புக்கு அந்த பக்கம் இருந்து புகை வர மாதிரி இப்படி வரைய போகிறேன். நல்லா ஜூம் பண்ணி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு இதை ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எந்த இடத்துல வரைக்கும் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து போக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாவே ஃபோட்டோ. அதோட ரிசல்ட் என்னென்னா இதுதான் அது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னா அடுத்த வாரம் ட்ரெண்டிங்கான என்னென்ன வீடியோ இருக்குது, அதாவது என்னென்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, சீ யூ.